வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இபி பில்லை குறைக்கிறதுக்கு காஸ்ட் கட்டிங் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2000 ரூபாய்க்கு மேலே இபி பில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் இபி பில்லை கம்மி பண்ணேன், கண்ட்ரோல் பண்ணி 1000 ரூபாய் இல்லை 800 ரூபாய்க்குள்ளே வரத்துக்கு நான் என்னென்ன மாதிரியான காஸ்ட் கட்டிங் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறேன் அதே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏசி வந்து நான் இப்போ 1 ஹவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் சூப்பர் கூலிங்காக நைட்டு ஃபுல்லாக செம கூலிங்காக இருக்குது இந்த சம்மர்லையும். அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற டிப்பும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அப்புறம் நேற்று நடந்த சாட்டர்டே வ்ளாகு, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், ஷாப்பிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, என்டையராக பார்ப்பீங்க. ஸோ வ்ளாக் ஓடுறப்பவே நம்ம மணி சேவிங் டிப்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று மே 11th, ஸோ காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிட்டு என்னென்னு தெரியல, டே ரொம்ப டல்லாகவே இருந்துச்சு. ஸோ அவங்களும் எந்திரிச்சிட்டு மாவு போடணும், வீட்டில் சுத்தமாக மாவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்ட்ரா கிரைண்டர், டேபிள் டாப் கிரைண்டர் தான் வச்சுருக்கோம். மோஸ்ட்லி இப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. முதல்லலாம் நம்ம ப்ரீமியர், ப்ரீத்தின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த அல்ட்ரா பிராண்ட் வந்து நாங்கள் எதுக்கு வாங்கியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா கரண்ட் கன்சம்ஷன் தான். ஸோ மாவரைக்கிற வேலை 20 மினிட்ஸ்க்குள்ளே எங்களுக்கு முடிஞ்சிருது மேக்ஸிமம். அந்த மிஷின் ஓடுற டைம், கிரைண்டர் ஓடுற டைம் 20 மினிட்ஸ் தான். ஸோ மாவு அவங்க எடுத்து கரைக்கிறதுக்கு அதுக்கு லேட் ஆகுது, ஒளியாக கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ இந்த கிரைண்டர் கிட்டத்தட்ட வாங்கி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரி ஒரு கிரைண்டரோ ஒரு பொருளோ வாங்குறப்ப, என்ன மாதிரி பிராண்டு வாங்குறப்ப கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறப்பவே நீங்கள் கேட்டுருங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் வாங்குறப்ப எல்லாருமே சஜஸ்ட் பண்ணது அல்ட்ரா தான் சொன்னாங்க. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரம் வேலை முடிகிறதுனா அது ரன்னிங் டைம் வந்து கம்மியாக இருக்குது, அப்படிங்கிறப்ப நமக்கு கரண்ட் பில் சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறப்பையும் கரண்ட் எவ்வளவு கன்சம்ஷன் ஆகும் அப்படிங்கிறத மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளால் கரண்ட் பில்லை மிச்சம் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, எனக்கு போன மாதம் வந்து 2000 ரூபா பில்லு, கரண்ட் பில்லு. ஏசி வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஓட்டினோம், நைட்டு ஃபுல்லாக ஓட்டினோம். இப்போ ஆஸ் யூஷுவல் வரதான் செய்யும், ஆப்வியஸாக வந்து கரண்ட் பில் வரதான் செய்யும். ஆனாலுமே இப்போ கரண்ட் பில்லுக்கு போய் 2000 ரூபா சொச்சம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ அடுத்து நம்ம கையில் இருக்குது மே அண்ட் ஜூனுக்கு சேர்த்து பில் போட்டுருவாங்க. இப்போயுமே வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அதுவும் திருச்சி மாதிரி கிளைமேட்டு ஹாட்டாக உள்ள ஏரியாவிலலாம் சத்தியமாக முடியவே முடியாது. அப்போ வேறு வழி இல்லாமல் உட்காந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் ஆல்ரெடி வந்து வீடியோலாம் போட்டிருக்கேன், இருந்தாலுமே அதையும் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அது இல்லாமல் சில விஷயங்கள் ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம், என்னென்ன மாதிரி கரண்ட் பில்லை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களோட சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் சுத்தமாக வீட்டில் மாவு இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருந்த கோதுமை, ஏற்கனவே மிச்சம் கொஞ்சோண்டு ஒரு 2 கரண்டி இட்லி மாவு இருந்துச்சு, அப்புறம் கோதுமை, அரிசி மாவு, ரவை இதெல்லாம் கலந்து ஒரு ரவா தோசை மாதிரி வீட்டில் பண்ணாங்க. ஸோ இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி. காலையிலே வந்து டே டல்லாக இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப ப்ரேயர் பண்ணோம் நல்லபடியாக மழை வரணும், எல்லா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயுமே நல்லா மழை வரணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா வெயில் தாங்கவே முடியல, அந்த அளவுக்கு வந்து செம்ம காந்து காந்தது. அது சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது நிறைய. இப்போ எனக்கு மட்டும் அப்படியா இல்லை வந்து எல்லாருக்குமே அது ஃபீல் பண்ணுறீங்களான்னு தெரில. எனக்குலாம் அந்த வெயில் காலத்தில் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது, 2-3 தோசைக்கு மேலே இறங்க மாட்டேங்குது. ஸோ மார்னிங் வந்து பசங்களுக்கும் இதே தான், ஓரளவுக்கு கோதுமை தோசை இப்போ இஷ்டமாக சாப்பிட்றாங்க. அந்த குழந்தைங்களை வந்து ஒவ்வொரு சமயமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்குது. நார்மல் இட்லி தோசைனா போரிங்காக இருக்குது அப்படின்வாங்க. சரின்னு எது செஞ்சாலும் தோசையே ஃபைனல் பண்ணி விட்டுருவாங்க. சரி மார்னிங் சாப்பிட்டுட்டு சரி வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கிறப்பே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இருட்டி இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே மாடிக்கு ஓடிட்டோம், சரி ரொம்ப நாள் ஆச்சு மழை பெஞ்சு அப்படின்னு. செம இருட்டுச்சு, எங்களுக்கே எதிர்பார்க்கல. திருச்சியெலாம் மழை வருமா, புதுக்கோட்டையெல்லாம் 2 நாளாக மழை அப்படின்னாங்க. நல்லா கருத்துட்டு வந்துச்சு, சரி கொஞ்சம் நேரம் அந்த கூல் காற்றை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடினோம். ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை நல்லா அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு கடகடன. பசங்களுக்கு ஒரே குஷி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பார்த்துட்டு நல்லா கூலாகிடுச்சு. நான் கூட ஹீட்டை கொஞ்சம் பேஞ்சு ஹீட்டை கிளப்பி விட்டுருமோன்னு நினச்சேன். நல்லா மழை ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே நல்லா பேஞ்சு. ஸோ இந்த சைடு பக்கத்து வீட்டில் மொட்டை மாடியிலலாம் பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட மழையில் நனைய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சும்மா நம்ம போய் பார்ப்போம் எப்படி மழை வருதுன்னு.
ரொம்பவே ரொம்ப எப்படி இருந்துச்சு, என்னவோ பெரிய கிஃப்டே, 1,00,000 கொடுத்த கிஃப்ட் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு காந்தல், திருச்சி சைடு இருக்கவே முடியல, ஏண்டா திருச்சிக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ புதுக்கோட்டையிலலாம் எங்களுக்கு வந்து வெயில் இருக்கும், ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லார் வீட்லேயும் வாசலில் வேப்ப மரம் இருக்கும். ஸோ இப்போ எங்கள் வீதியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிழலாக இருக்கும், வெயிலே தெரியாது அந்த அளவுக்கு. 2 வருஷம் எங்கள் வருஷம்லாம் மரம் வளர்த்து வளர்த்து அப்படியே அந்த இடமே இருட்டாக இருக்கும், கூலிங்காக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே திருச்சி வந்து ரொம்ப மரமும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வெயிலில், என்ன பண்ணுறதுனே தெரியலன்ட்டு. நல்லா மழை வரவும் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம மழையும் என்ஜாய் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். மெயினாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, காலையில் 10 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுருங்க எல்லோரும். 10 மணிலேருந்து ஏசி ஓடுற ரூமில், ஒரே ரூமில் எல்லோரும் ஃபேனை போட்டு உட்காந்துக்கலாம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஓடுது ஏசி, அப்போ அந்த ரூம் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே இருந்துக்கலாம், ஒரே ரூமில் லைட்டு ஃபேனை போட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். தேவைன்னா ஒரு 1/2 hour ஓட்டிட்டு அப்படியே விட்டுடலாம், அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ மற்ற இடத்துலலாம் லைட்டு ஃபேனை ஓடாது, ஒரே இடமா ஓடும். முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, பசங்க இருக்க வீட்டில் சுவிட்சை போட்டு விளாட்றேன்ட்டு இந்த நைட் லேம்பெல்லாம் ஆஃப் பண்ண மறந்துடுவோம் காலையில். அதெல்லாம் ப்ராப்பராக ஆஃப் பண்ணணும், தேவையில்லாத இடத்துல ஃபேன் பாலே அந்த இடத்துல இருக்காது, ஃபேன் ஓடிட்டுருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்து டக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுணும். ஒரு ரூமில் தான் எல்லோரும் இருக்கணும். ஸோ எல்லோரும் ஒரே எந்த இடத்துல வேலை நடக்கணும் அந்த இடத்துக்கு எல்லோரும் போயிடணும். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கக்கூடிய மெயின் ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சார்ஜர்லாம் போட்டுட்டு அப்படியே சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் வராங்க. இது வந்து சார்ஜ் ஏறலைனாலும் இதுலேருந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகி அந்த சார்ஜர் ஒன்று ரிப்பேர் ஆகிடும், கரண்ட்டும் வந்து வேஸ்டேஜ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதனால் அதை ப்ராப்பராக ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஏசிக்கு வருவோம். இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஏசியை நைட்டு இப்போ நான் படுக்க போகிறோன்னா 1 hour தான், நைட்டு 9 மணிக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 10 மணி வரைக்கும் 1 hour டைமரே செட் பண்ணிடுறேன், 1 hour ஓட விட்டுறணும், அதுக்கு மேலே ஓட விடுறதே கிடையாது. இப்போ நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா டைமர் இருக்கும், டைமர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி 1 hour 2 hours போட்டுக்கலாம்னா. நான் 1 hour வைக்கிறேன், இப்போ நான் ஃபாலோ பண்ண டிப்பாக சொல்கிறேன். 1 hour வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கூல் ஆகிடும், இந்த ரூம் வந்து கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவேன், நான் மோஸ்ட்லி அதுவே ஆஃப் ஆகிடும், அப்படியே வந்து சுவிட்ச் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். சோம்பேறித்தனம் படாமல் எந்திரிச்சு சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுருவேன், ஏசி கம்ப்ளீட்டாக மிஷினை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த 1 hour கூலிங் ஆகிருக்கும் இல்லையா, அந்த கூலிங்கோட இப்போ நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய இந்த டேபிள் ஃபேன் இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்ணி விட்டால் அந்த கூலிங் அந்த ஏன்னா நீங்கள் மேல் ஃபேனை சீலிங் ஃபேனை போட்டால் தான் அதில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து இறங்குது. ஆனால் இதே இந்த டேபிள் ஃபேன் போட்டு விட்டோன்னே இந்த 1 hour அங்கே ரூம் கூலாக இருக்கு இல்லையா, அந்த கூலிங் காற்றையே அழகாக வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. எங்களுக்கு நேரம் ஆக ஆக குளிர ஆரம்பிக்குது. மேபி ஒருவேளை நான் ஓவராக சொல்கிறேன் என்னன்னு தெரியல, இப்போ எங்கள் வீட்டில் 1 hour ஏசி போட்டு என்னென்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட விடுவாங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லை இதுவே இருக்கட்டும், இந்த கூலிங் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேனையே ஓட விட்டுறாங்க. இந்த டேபிள் ஃபேன் தான் வந்து ஃபுல்லாக ஓடுது. அப்படிங்கிறப்ப எனக்கு 1 hour இப்போ எனக்கு வேலை முடிஞ்சிருது, ஏசியும் ஆஃப் பண்ணிடும், காலையில் வரைக்கும் கூலிங் ரொம்ப அப்படியே இதாக நல்லா இருக்குது, எங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்குது. இது தான் வந்து நாங்கள் ஏசிக்கு ஃபாலோ பண்ணுற டிப்ஸு, 1 hour ஓட்டிட்டு கூலாக இருக்கிறதுக்கு. அது இல்லாமல் இபி பில்லை குறைக்கிறதுக்கு நான் ஒரு 13 யூஸ்ஃபுல் டிப்ஸ் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, அந்த வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் போட்டது. அந்த அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் நான் மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காஸ்ட் கட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இபி பில்லை குறைக்க அருமையான டிப்ஸ் இந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். 13 டிப்ஸ் இருக்கும், ஈஸியாக அவங்களோட இபி பில்லை பாதிக்கு பாதி குறைச்சிடலாம், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாட்டர்டே மழை பெஞ்சிட்ருக்கு, லஞ்சு சாப்பிடவே பிடிக்கல, இருந்தாலும் சமைச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஊறுகாய் மிச்சம், அதாவது காய் கம்ப்ளீட்டாக என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் மிச்சம் செஞ்சுட்டோம், கொஞ்சம் மாங்காய் இருந்துச்சு அதை ஊறுகாய் போட்டாச்சு. மெனு பிளான் படி இன்றைக்கி பீட்ரூட்டு இருந்த பீட்ரூட்டை பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் வழக்கம் போல், வெள்ளை சாதம், வெள்ளை சோறு, அதுக்கப்புறம் சாம்பார். ஆக்சுவலாக நேற்று சாம்பார் வைக்கிற மெனு பிளான் படி சாட்டர்டே தான், வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக சாட்டர்டே மாற்றிட்டோம். மிச்சம் இருந்த மாங்காய், சொரக்காய், என்னென்ன காய் இருந்துச்சோ அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு, தயிர். ஸோ இதுதான் லஞ்சு, காய்கறி கம்ப்ளீட்டாக ஓவர் ஆகிடுச்சு.
ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பிஜி நாயுடில் நிலக்கடலை உருண்டை, அந்த சொல்லுவாங்க இல்லையா நம்ம நிலக்கடலை கடலை முட்டாய் மாதிரி நிலக்கடலை உருண்டையாக போட்டு வச்சுருப்பாங்க, அது ஒரு டப்பா வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை அப்படின்னாங்க. ஸோ இதுவுமே ஹெல்தி, பசங்கள் கொடுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இதை சொன்னீங்க, கடலை முட்டாய் சாப்பிடுங்க, பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிடுங்கன்னு. ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் சொல்கிற பாயிண்ட்ஸையுமே நான் குறித்து வச்சு அதையுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அது ஒரு ரெண்டு டப்பா பிஜியில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சர் ஆசைப்படுவாங்க, ஆனால் அது ரொம்ப வாங்குறது கிடையாது. இது வந்து 20 ருபீஸ் பாக்கெட்டு, ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் வாங்கியிருக்கேன் பார்த்துருப்பீங்க. 20 ருபீஸ் பாக்கெட்டு கரெக்டாக ஒரு 100 கிராம்ஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், ஏன்னா ரொம்ப ஹெவியாக அந்த ஃப்ரைட் ஐட்டம் எடுத்துக்க வேணான்ட்டு. பிஸ்கெட் வந்து நான் ரொம்ப பசங்களுக்கு கொடுக்குறதில்ல, இந்த மில்க் பிக்கிஸ் 50-50 மஸ்கா சஸ்கா இது வந்து ஒவ்வொரு பாக்கெட் தான் வாங்கணும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 பிஸ்கெட் மேலே தரமாட்டோம். இப்போ இந்த டைம் வாங்கிட்டேன்னா அடுத்து ஒரு மாதத்துக்கு பிஸ்கெட் வாங்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து குட்டி ஸ்நாக் ஷாப்பிங் நேற்று பண்ணது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சேரக்கூடிய வேஸ்ட் பொருட்கள் முக்கால்வாசி என்ன பண்ணிடுவேன்னா நான் எடைக்கு போட்டு பழைய பேப்பரை நாங்கள்கிட்ட காசாக மாற்றிடுவேன். அது இல்லாமல் சில நல்ல குவாலிட்டியாக சில வேஸ்ட் பொருட்கள் இருக்கும், அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் அதை ரீபர்பஸ், அதாவது வேறு ஒரு விஷயமாக மாற்றி வேறு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நான் என்னென்ன வேஸ்ட் பொருட்களை இப்படி ரீபர்பஸ்ஃபுல் மெட்டீரியலாக மாற்றுறேன், ஸோ இது மூலமாக நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு மணி சேவ் பண்ண முடியும். அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு விருப்பமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அதுவுமே நம்ம எல்லா அந்த பொருட்களை இந்த ரீபர்பஸ்ஃபுல்லாக மாத்துறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்மளால சேர்க்க முடியும். அது என்னங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து போடலாமா ஓகேவாங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை வீட்டிலே செஞ்சாச்சு, ஹெல்த்தியாக அதை தான் சாப்பிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சூடாக ஃப்ரெஷ் மாவில் இட்லி சுட்டு பொடி தடவி அப்படியே வச்சுட்டோம். என்னடா பொடி தடவி வச்சுருக்கீங்களேன்னு பார்க்காதீங்க, இது வந்து நைட்டுக்கும் அந்த இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லி எல்லோரும் சாப்பிட்டு இட்லி பொடி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி பொடி தடவி வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதனால் அடுத்த நாள் காலைக்கும் சேர்த்து இட்லி சுட்டு பொடி தடவி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் அடுத்த நாள் மார்னிங்க்கு. இதோட வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.